வேளாண் மக்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்தும், அதே போல பால் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கை என்ன என்பது குறித்தும் விவசாய பெருமக்கள் நம்முடன், அதாவது அவங்களுடைய கோரிக்கையை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்துள்ளனர். குறிப்பாக விவசாய பெருமதி மக்களுடைய கோரிக்கை என்ன என்பது குறித்து பேசுவதற்காக தமிழக விவசாயிகள் மற்றும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் நம்மளே இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், வேளாண் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யிருக்காங்க, விவசாய மக்களுடைய பிரதான கோரிக்கை என்னவா இருக்குங்க? இல்லை, வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் போடுறான்னு சொன்னதே அது ஒரு எங்களுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் பட்ஜெட்டில் எந்த விதமான பிரயோஜனமான செய்திகளே இல்லை. காரணம், ஏற்கனவே போட்டது அது என்ன பழைய முந்தையில் புதிய கல், அவ்வளோதானுங்க. ஆனால் இயற்கைக்காக ஒரு விவசாயி போடுறன்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி ஒரு கேட்லாக் ஒன்று போட்டும் போது அவர் கொடுத்துருக்காரு. அதில் கூட பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் கேட்குறதெல்லாம் பாரம்பரிய விதைகளையும் பாரம்பரிய உணவு தானியங்களையும் விரும்புகிறோம், காய்கறியிலிருந்து எல்லாத்தையுமே. அதில் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளையும் உரங்களையும் பயன்படுத்தி தான் நாங்கள் விளைவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இவர்கள் இப்போ இயற்கை முறை விவசாயத்தையும் என்று சொல்லிக்கொண்டு கம்பெனிகளிடமிருந்து ரசாயனம் கலக்கப்பட்ட மருந்துகளையும் ஊட்டச்சத்துக்களையும் வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். அந்தந்த விவசாயிகள் அந்தந்த குழுக்களை தயாரித்து மருந்தை பயன்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பட்ஜெட்டில் அது சம்பந்தமாக என்ன சொல்ல போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. இன்றைக்கு மின்சாரம் ஒரு பெரிய எங்களுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. மின்சாரத்தினுடைய அளவு தேவை அதிகமாக இருக்கிறது. அதற்காக கடந்த ஆட்சியிலே மத்திய அரசும் சோலார் மின் சக்தியை பயன்படுத்துவோம் என்று சொல்லுகின்றார்கள். அதற்குண்டான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்யுமா என்பது வருங்காலங்களிலே இந்த பட்ஜெட்டில் தான் பார்க்கணும். விவசாயிகளுக்கான மானியங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? இந்த விவசாயிகளுக்கு மானியமே நாங்கள் எதிர்பார்க்கல. எந்த மானியமே எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு உண்டான விலையை கொடுத்தா போதுங்க. நாங்கள் மானியத்தை கொடுத்து கொடுத்து தான் எங்களை எல்லாம் மோசமாக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் இந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு விலை கிடைக்கணும்னு தொடர்ச்சியாக போராட்டங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தில் அதுக்கான அறிவிப்புன்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து அதற்கான போராட்டத்தை தான் முன்னெடுத்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பும் என்று நேற்று அதற்கான ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதுவும் இல்லை. எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக சென்று கொண்டிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2005 100 நாள் வேலை என்றைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே விவசாயம் அழியும் என்று எங்களுடைய தலைவர்கள் மட்டுமல்ல விவரம் தெரிந்த விவசாயிகள் அனைவரும் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அது நிஜமாகிவிட்டது. எங்கும் விவசாயம் இல்லை, எல்லாம் தரிசாக கிடக்குது. அந்த விவசாயத்தை காப்பாற்ற வேணும்னா இந்த பாலையாவது ஊற்றி மக்கள் வாழலாம் என்ற நிலையில் தான் விவசாயத்தை விட்டுவிட்டு கறவை மாட்டுக்கு வந்தாங்க, பால் உற்பத்திக்கு. அதுக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கிறது. இதை தனியார் நீங்கள்லாம் பாருங்களேன், தனியார் 48 ரூபா ஒரு லிட்டர் பால் கொடுத்து வாங்குகிறாங்க. அவங்களும் வியாபாரம் தானே பண்ணுறாங்க. எங்கக்கிட்ட 32 ரூபா 33 ரூபாய்க்கு மேலே வர்றதில்லை. ஒரு நெருப்பிட்டி கூட 2 ரூபா விலையாத்திட்டாங்க, அதை கேட்குறதில்ல. எல்லா விலைவாசியும் ஏற்றி கொடுத்து விட்டு இந்த பாலை மட்டும் விலை கொடுக்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? உங்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் ஏற்க மறுக்குது. காரணம் தெரியவில்லை. தனியார்களை வளர்க்க வேண்ட ஒரு எண்ணத்திலே இருக்கின்றார்கள், அதுதான் காரணம். இந்த ஆவினை மூடிவிட்டால் எல்லோரும் தனியாருக்கு செல்வார்கள். தனியாருக்கு செல்லும் பொழுது அதனுடைய விலை இன்றைக்கி 48ங்கிறது எல்லா பாலும் அங்கே வந்துட்டுதுன்னா 20 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு தயாராகிடுவாங்க, அதுதான் காரணம். அதே போல் அரசு இந்த வேளாண் துறையில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வேளாண்மை வளர்க்க வேண்டும். கூட்டு பண்ணை திட்டமெல்லாம் மத்திய அரசு கொண்டு இருந்தோம். அதை இவங்க நல்ல முறையில் செயல்படுத்தினாலே போகிறோம், நன்றாக வளர்வதற்கு உண்டான வாய்ப்புகள். இன்னொரு விஷயம், அனைத்து இளைஞர்களும் இன்றைக்கி நகரத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். படிப்பு அழுக்கப்படாத சட்டை அணிய தயாராக இருக்கின்றார்கள். வேளாண்மைக்கு அவர்களை திருப்பி விட்டால் ஒழிய இந்த வேளாண்மையை காப்பதற்கு வழியே கிடையாது. கரும்பு நெல்லுக்கு ஆகியவற்றுக்கு உரிய விலை கிடைக்க அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, கரும்புக்கு ஏற்கனவே நாங்கள் சொன்னது தான். நீங்கள் அதில் பெட்ரோலுக்கு பதிலாக மாற்று எரிபொருள் கரும்புலிருந்து தயாரிக்கலாம். அப்படி தயாரிக்கிறேன்னு அதை என்ன ஒன்று சொல்லுவாங்களே, ஒரு என்னமோ ஒரு ரசாயன பொருள், அதை தயாரித்து பெட்ரோலுக்கு மாற்றாக பயன்படுத்துனாங்கன்னா ஒரு டன் கரும்பு எங்களுக்கு இப்போ இன்றைக்கி 20,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசு அறிவித்தது எதுவும் நடக்கலைங்க. எதுவுமே கட்டுப்படி ஆகலை. கிழங்கு போச்சு,
கரும்பு போச்சு, பருத்தி போச்சு, நெல் போச்சு. நெல் எல்லாம் பாருங்கள், தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் கதறாங்க. விளைய வச்ச நெல்லை கூட அரசு வாங்கலை. அதுதான் நிலைமை. இதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? நிறைய எதிர்பார்க்கல. நேற்றையே பார்த்தோமே விவசாய பட்ஜெட்டில், இன்றைக்கி பார்த்தா தான் தெரியும் என்ன விதமான அறிவிப்புகள் வரும் என்று. கருத்தில் கொண்டு அது இனிமேல் புதுசாக ஒன்றும் போட போகிறதில்லை, சேர்க்க போகிறதில்ல. வர்றதே இன்றைக்கி எந்த அளவுக்கு சரியாக இருக்குமுங்கிறத பார்க்குறோம், அவ்வளோதானே. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விளையக்கூடிய இந்த விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு கடந்த 10 நாட்களாக போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க, அவர்களுக்கான உரிய விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் எதிர்பார்ப்பதை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை துறைக்கான தனி பட்ஜெட்டை விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன்னா இருந்த போதிலும் அரசு இயற்கை விவசாயம் அதே போல் வேளாண்மை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைச்சிருக்காங்க.